திருவண்ணாமலையில் ஒரு புதிய உதயம். ஃபேமிலி குரூப்ஸ் வழங்கும் ஃபேமிலி நகர் 200 அடி புறவழிச்சாலைக்கு அருகில் அமைந்துள்ளது. முருகையன் மேல்நிலை பள்ளி, சண்முகா கலைக்கல்லூரி மற்றும் அருணை மருத்துவக் கல்லூரி அமைந்துள்ளது. நம் மனைப்பிரிவின் அருகிலேயே புதியதாக காய்கறி மார்க்கெட்டும் துவங்கப்பட்டுள்ளது. திருவர் பூங்கா, உடற்பயிற்சி கூடம் மற்றும் நடைபாதையும் அமைக்கப்பட்டுள்ளது. பிரம்மாண்டமான சுற்றுச்சுவர் மற்றும் நுழைவு வாயிலுடன் கூடிய பாதுகாப்பான இடம். இத்தனை வசதிகள் கொண்ட நம் மனைப்பிரிவுகள் வாஸ்து சாஸ்திரப்படியே அமைக்கப்பட்டுள்ளது. டிடிசிபி மற்றும் ரேரா அங்கீகாரம் பெற்ற மனைப்பிரிவு. நகர் கீழ் அணைக்கரை, திருவண்ணாமலை, மணலூர் பேட்டை ரோட் மற்றும் திருக்கோவிலூர் ரோட் மத்தியில். வணக்கம் நண்பா, வெல்கம் டு சேட்டை வி சத்யா. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உலகநாயகன் நடிப்பில் வெளியே வந்திருக்கிற விக்ரம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். மேடம், விக்ரம் படம் பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நம்மளை எப்படி பண்ணியிருக்காரு? ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா நடிச்சிருக்காரு, அப்புறம் வந்து விஜய் சேது நடிச்சிருக்காரு, உலகநாயகன் நடிச்சிருக்காரு. ஸோ மூணு பேருக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க? இல்லை, கமல் தான், ஆல் டைம் கமல் தான். கமல் தான் இருக்காரு. எல்லாருமே எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கு படம். நீங்கள் லேடிஸ் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க வந்திருக்கீங்க, எல்லாருமே பார்க்குற கமல் ஃபேனால் பார்க்க வந்திருக்கேன். மோஸ்ட்லி யூஸ்வலாக நமக்கு அந்த புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்காது இல்லை, இப்போ இந்த மாதிரி கிடைச்சிருக்கனால இட் இஸ் திஸ் இட் இஸ் ஃபைன். கம் நான் டை ஹார்ட்டட் ஃபேன் கமல். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாங்களா? எல்லாருமே பார்க்கலாம், நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கு படம். பேன் இந்தியா இல்லைங்க, பேன் வேர்ல்டு மூவிங்க. பேன் வேர்ல்டு மூவி. இப்போ இது விஜய் சேதுபதி பண்ணியிருக்காரு, அவர் எப்படி பண்ணியிருக்காரு சார்? இதில் வந்து கமலாக இருக்கட்டும், கடைசியாக ஒரு டூ மினிட்ஸ் இந்த சூர்யாவாக இருக்கட்டும், கைதி படத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு என்ன அறிகுறின்றதை வந்து அவனுடைய லோகேஷ் ராஜோட எல்லா படத்தையுமே மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. யூனிவர்சல் ஹீரோ, யூனிவர்சல் ஹீரோ தான், என்றைக்கும் மாற்றமே கிடையாது. படம் வந்து ஒரு சீன் கூட போர் அடிக்கல சார், ஒரு சீன் கூட போர் அடிக்கல, நல்லாயிருக்கு. ஃபேமிலியோடு பார்க்கலாம், ரொம்ப அதாவது நாங்கள் எதிர்பார்த்த விட பக்காவாக இருக்கு படம். ஆமாம் சார். படம் எப்படி ரெண்டு மணி பார்க்கலாமா படம் சார்? டைம் போகிறதே தெரில சார், அவ்வளோ அருமையாக இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்தது வந்து வேற, ஆனால் படம் நல்லாயிருக்கு, ஃபேமிலியோடு பார்க்கலாம். விக்ரம் தலை அந்தமாரி இந்தமாரி வேற மாதிரி போன்ட்டார் சார், திருதாண்ணா அந்தமாரி தலை வேற மாதிரி நடுவில் கேஜிஎஃப் விட்டாங்க பாரு, அந்தமாரி இந்தமாரி சூர்யா ஆக்டிங் வேற லெவல், வேற லெவல். விக்ரம் 3 வெயிட்டிங், கமல்ஹாசன் ஆக்டிங் வேற லெவல், அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்கா? கனகராஜ் படமா இல்ல கமல் சார் படமா? ஃபுல் அண்ட் ஃபுல் லோக்கி தான். ஆமா, கொஞ்சம் கொஞ்சம் அந்த பாட்டு கூட கொஞ்சம் அந்த அரசியல் அந்த மாதிரி இது வந்து கமல் சாருக்காக ஒரு சில இடம், அதாவது ஒரு 2% தான் கமலுக்காக. இது 98% ஃபுல் அண்ட் ஃபுல் லோக்கி ஃபிலிம் தான். இப்போது ஒரு ஃபேன் பாய் மூவின்னு சொல்ல வராங்க, ஸோ அந்தளவுக்கு ரசிச்சு எடுத்திருக்காங்களா படத்தை? கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம, அதாவது கமல் சாரை ரசிக்காதவங்க கூட ரசிக்கிற மாதிரி ஃபேன் பாய் மூமெண்ட் கண்டிப்பாக கொடுத்துருக்காரு படம் ஃபுல்லாகவே. படம் எப்படி போயிருக்கு? எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பராக பண்ணியிருக்காரு படம், மாற மாசு படம். அடுத்த ஷோ ரெடி ஆகிட்டு சார், சூப்பராக இருக்கு. நான் படம் வேற லெவலில், இன்னொரு ஆட்டி கூட பார்க்கலாம். படம் சூப்பர், நல்லா இருக்கு. அடுத்தது விஜய் சேது நடிச்சிருக்காரு, கமல் நடிச்சிருக்காரு, யாருக்கு அதிகமாக ஒரு இம்பார்ட்டன்ட் காடு லோகேஷுக்கு வணக்கத்தை போடு அந்த மாதிரி. படத்தில் ஹீரோயின் இருக்காங்களா? ஹீரோயின்லாம் அவ்வளோலாம் இல்லைண்ணா, ஃபைட் சீக்வன்ஸ்லாம் செதுக்கிருவாங்க அப்படியே, ஒவ்வொரு சீனும் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் தானே ஏறுது அப்படியே, வாய்ஸே வரல பாருங்கள். ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக லோகேஷ் வேறு லெவல் பண்ணியிருக்காரு படத்தில். வந்து பார்த்தீங்கன்னா உலகநாயகனை வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் பாதி காட்டுறதுல சொல்கிறாங்க, அது எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? அப்படிலாம் இல்லைண்ணா, எல்லாத்துக்கும் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு ஹாஃப் அன் அவர் இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் படம் எப்படி இருக்குது? படம் எக்ஸலண்ட்டாக இருக்குது, அதாவது ஹாலிவுட் படம் ரேஞ்சுக்கு இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு இது வரைக்கும் நம்ம ஹாலிவுட் படம்னா ஹாலிவுட் படம் மாதிரி இருக்குங்களா, இனிமேல் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா தமிழ் படம் மாதிரி இருக்குன்ட்டு ஹாலிவுட்டில் சொல்கிற அளவுக்கு சூப்பர் ஒர்த்து. இப்போ அனிருத் மியூசிக் எடுத்து பண்ணியிருக்காரு பேக்ரவுண்டு, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது, படம் லென்த்தும் தெரியாது, நல்லாயிருக்கும், ஃபுல் 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 என்ஜாய் ஃபேமிலியோட. இப்போ படம் டைட்டிலிருந்து நமக்கு அந்த நிறைய ப்ரொமோஷன் பண்ணி நம்மளை எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்க, அந்த எதிர்பார்ப்பு உள்ள படம் பூர்த்தி அடைச்சிங்களா? ஃபுல்ஃபில் ஆயிருக்குன்னு சொன்னேன் இல்லஜி, எதுவுமே குறைய இருக்காது. நீங்கள் படத்தில் உட்காந்து ஈச் எவ்ரி ஒன் பர்சன் கூட அதில் ஏதாவது படத்தை விட்டு இங்கே வெளியில் கான்சன்ட்ரேட் போகாத அளவுக்கு உங்களை படத்துக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டி வரைக்கும் நல்லாயிருக்கும், வேற லெவலில் படம். படம் எப்படி பார்க்குற மாதிரி இருக்குல்ல, போர் அடிக்காமல் போதுங்களா? எல்லாரும் பார்க்கணும் அந்த படம், வேற லெவலில் இருக்குது, ஃபேமிலியாக பார்க்கலாம், எந்த ஒரு இதுவும் இல்லை. என்ன சொல்ல வராங்க படத்தில்?
இந்த இது தானே இந்த ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி. என்ன நண்பா விக்ரம் படம் எப்படினு சொல்லிட்டு ஆடியன்ஸ் சொன்ன ரிவ்யூவில் நீங்களே கேட்டிருப்பீங்க. நீங்களும் படத்தை மறக்காமல் போய் தியேட்டரில் பாருங்கள். படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேட்டிவ் சத்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.